இன்று காலை 12 மணி அளவில் மரியாதைக்குரிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மாநில தலைவர் ஏ வி சுப்பிரமணியம் அவர்களும் மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அவர்களும் நானும் மாண்புமிகு வைத்தியநாதன் அவர்களும் மரியாதைக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன் அவர்களும் மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் பொறுப்பு டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை காணொலி காட்சி மூலமாக அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் மரியாதைக்குரிய அன்னை சோனியா காந்தி அவர்களும் அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் இட்ட கட்டளையை ஏற்று துணைநிலை ஆளுநர் மூலமாக மாண்புமிகு குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு ஒரு மனுவை நீங்கள் இந்த தடுப்பூசி சம்பந்தமாக அளிக்க வேண்டும் என்ற அவருடைய உத்தரவை ஏற்று துணைநிலை ஆளுநர் அவர்கள் தெலுங்கானா மாநிலத்தில் ஹைதராபாத்தில் இருக்கின்ற அந்த சமயத்தில் அவரோடு காணொலி காட்சி மூலமாக அவரிடம் அந்த மனுவை கொடுத்தோம். இந்தியாவில் கொரோனா தொற்று நோய் கண்டுபிடிக்கப்பட்டு 2020 ஆண்டு மற்றும் 21 ஆண்டு மிகப்பெரிய அளவில் மக்கள் பாதிக்கப்பட்டு அதனால் பேரிழப்பு ஏற்பட்டு பல குடும்பங்களில் குடும்பத் தலைவர்களையும் உற்றார் உறவினர்களையும் மக்கள் இப்பொழுது இழந்து தவிக்கிறார்கள். இதற்கு முக்கியமான காரணம் கொரோனா தொற்றுநோய் வந்தவுடனேயே அதை உதாசீனப்படுத்தி இந்த நாட்டுடைய பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் நீங்கள் விளக்கேற்ற வேண்டும் மணி அடிக்க வேண்டும் என்றெல்லாம் மக்களை கோமாளிகள் என்று நினைத்து கொண்டு உத்தரவிட்டு அதையும் மக்கள் கடைபிடித்து அந்த கொரோனா தொற்றுநோய் ஒழியாமல் மிகப்பெரிய அளவில் முதல் அலையில் மக்கள் அவதிப்பட்டார்கள். ஆனால் உயிரிழப்புகள் ஓரளவு குறைந்திருந்தது. அப்பொழுது புதுச்சேரி மாநிலத்துடைய முதலமைச்சராக நான் இருந்த சமயத்தில் கொரோனாவை புதுச்சேரி மாநிலத்தில் கட்டுப்படுத்துவதற்காக அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து அதை கட்டுக்குள் கொண்டு வந்து ஊரடங்கை முறையாக நடைமுறைப்படுத்தி புதுச்சேரி மாநில மக்களை காப்பாற்றினோம். ஆனால் மார்ச் மற்றும் ஏப்ரல் மே மாதங்களில் இந்த கொரோனா தொற்றுநோயை கட்டுப்படுத்த முடியாமல் நிர்வாகத்தில் குளறுபடி ஏற்பட்டு யாரும் எந்த பொறுப்பையும் ஏற்காமல் ஆயிரக்கணக்கான மக்கள் புதுச்சேரி மாநிலத்தில் உயிரிழந்திருக்கிறார்கள். இது நமக்கெல்லாம் மிகப்பெரிய வேதனையை தருகிறது. இன்றும் அந்த வேதனை தீண்டப்படவில்லை. இதற்கிடையில் மத்திய அரசானது தடுப்பூசி கொள்முதல் கொள்கையில் பல குழப்பங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு பூனாவில் உள்ள சீரம் இன்ஸ்டிடியூட்டும் ஹைதராபாத்தில் உள்ள கோவாக்சின் மருந்து தயாரிக்கும் நிறுவனமும் பாரத் பயோடெக்கும் மருந்தை கண்டுபிடிக்கின்ற சமயத்தில் இந்த நாட்டுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு இந்த கொரோனா தடுப்பூசியை முழுவதும் இலவசமாக அனைவருக்கும் போடுவோம் என்று கூறினார். அதேபோல மத்திய மருத்துவத்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு ஹர்ஷ்வர்தன் அவர்களும் இதை கூறினார்கள். ஆனால் அந்த கம்பெனிகள் மருந்து தயாரிக்க ஆரம்பித்த பிறகு இவர்கள் தங்களுடைய கொள்கைகளை மாற்றிக்கொண்டார்கள். மத்திய அரசு இதை இந்த தடுப்பூசிகளை கொள்முதல் செய்து விநியோகம் செய்கின்ற முறையை முதலில் ஆரம்பித்தார்கள்.
அந்த சமயத்தில் பல மாநிலங்களுக்கு மருந்து கொடுக்கப்பட்டது. நம் நாட்டு மக்கள் தடுப்பூசி இல்லாமல் அவதிப்படுகின்ற அந்த காலத்தில் பல நாடுகளுக்கு சுமார் 6 கோடி தடுப்பூசிகளை நரேந்திர மோடி அரசு வெளிநாடுகளுக்கு அனுப்பியது. இது இந்த நாட்டு மக்களை வஞ்சிக்கின்ற ஒரு முக்கியமான விஷயமாகும். நாட்டு மக்கள் கொரோனா தொற்றினால் இறந்து கொண்டிருக்கிறார்கள். 130 கோடி மக்கள் உள்ள இந்த நாட்டில் உள்ள அனைவருக்கும் தடுப்பூசி போடாமல் நம்மிடம் குறைவாகவே தடுப்பூசி இருக்கின்ற காலத்தில் பிரதமர் அவர்கள், இந்த நாட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எந்த விதமான தொலைநோக்கு பார்வையும் இல்லாமல் 6 கோடிக்கு மேற்பட்ட தடுப்பூசிகளை வெளிநாடுகளுக்கு அனுப்பி தனக்கு பெயர் பெற வேண்டும் என்று பறைசாற்றி கொண்டார். முதல் அலை முடிந்த சமயத்தில் இந்த கொரோனாவை வெற்றிகரமாக நாங்கள் தடுத்து நிறுத்திவிட்டோம் என்று மார்தட்டி கொண்டார். ஆனால் மார்ச் மாதத்திலிருந்து கொரோனாவினுடைய 2வது அலை வீசுகின்ற சமயத்தில், அதனுடைய தாக்கம் வருகின்ற சமயத்தில் பல மாநிலங்களில் மக்கள் கொத்து கொத்தாக இறக்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டது. அப்பொழுது மக்களுக்கு கொரோனா தடுப்பூசி இல்லை. அந்த கொரோனா தடுப்பூசி தயாரிக்கின்ற 2 நிறுவனங்களும் தேவையான தடுப்பூசியை தயாரிக்க முடியவில்லை. அவளுக்கு தேவையான நிதி உதவியை மத்திய அரசு கொடுக்கவில்லை. இதனால் அந்த நிறுவனங்கள் ஒரு மாதத்திற்கு 1 கோடிக்கு மேல் அவர்களால் தயாரிக்க முடியவில்லை. 130 கோடி மக்களுக்கு 1 மாதத்திற்கு 1 கோடி தடுப்பூசி ஒரு நிறுவனம் தயாரித்தால் எத்தனை ஆண்டுகளுக்கு அந்த தடுப்பூசியை மக்களுக்கு போட முடியும் என்ற ஒரு கேள்விக்குறி எழுந்த சமயத்தில், அன்னை சோனியா காந்தி அவர்களும் மற்றும் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் மற்ற அரசியல் கட்சி தலைவர்களும் ஒருங்கிணைந்து பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதினார்கள். நீங்கள் 35,000 கோடி ரூபாய் பாராளுமன்றம் கட்டுவதற்கு செலவு செய்கிறீர்கள். அந்த பணத்தை நீங்கள் இந்த கொரோனா தடுப்பூசி வாங்குவதற்கு பயன்படுத்தி இலவசமாக இந்த நாட்டு மக்கள் அனைவருக்கும் போட வேண்டும் என்று கூறினார்கள். நான் கூட பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு 7 மார்ச் 2017 ஒரு கடிதம் எழுதி அந்த கடிதத்தின் வாயிலாக இந்த நாட்டு மக்கள் அனைவருக்கும் நீங்கள் தடுப்பூசியை இலவசமாக போடுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினேன். இதற்கிடையில் மிகப்பெரிய குழப்பத்தை நரேந்திர மோடி அவர்கள் உருவாக்கினார். அவர் மத்திய அரசு நேரடியாக கொள்முதல் செய்து மாநிலங்களுக்கு ஒரு பகுதியை அனுப்புவது, அந்த மருந்து தயாரிக்கும் நிறுவனங்களிடமிருந்து, இன்னொன்று நேரடியாக அந்த மருந்து தயாரிக்கும் நிறுவனங்களிடமிருந்து தடுப்பூசி தயாரிக்கும் நிறுவனங்களிடமிருந்து மாநிலங்கள் நேரடியாக கொள்முதல் செய்வது, அதே போல் மருத்துவமனைகளுக்கு கொடுப்பதற்கும் அவர்களுக்கான விலை நிர்ணயிக்கப்பட்டது. கோவிஷீல்டு தடுப்பூசியானது மத்திய அரசு வாங்கினால் ஒரு டோஸினுடைய விலை 150 ரூபாய், மாநில அரசுகள் வாங்கினால் 300 ரூபாய், தனியார் கம்பெனிகள் வாங்கினால், தனியார் மருத்துவமனைகள் வாங்கினால் 600 ரூபாய் என்று ஒரு தடுப்பூசிக்கான விலையை நிர்ணயித்தார்கள். அதேபோல் கோவாக்சின் மருந்தை பொறுத்தவரையில் மத்திய அரசு வாங்கினால் அதற்கு ஒரு தடுப்பூசி 150 ரூபாய், மாநில அரசுகள் வாங்கினால் 600 ரூபாய், மருத்துவமனைகள் வாங்கினால் 1,600 ரூபாய் என்று விலையை நிர்ணயம் செய்தார்கள். இதில் மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டது. வெளிநாடுகளிலிருந்து மாநிலங்கள் இறக்குமதி செய்யலாம் என்று மத்திய அரசு கூறியது. வெளிநாடுகளில் உள்ள ஃபிஷர் கம்பெனி, மொடர்னா போன்ற கம்பெனி, அமெரிக்காவில் உள்ள அந்த தடுப்பூசி தயாரிக்கும் கம்பெனிகளிலிருந்து வாங்குவதற்கு பல மாநில அரசுகள், தமிழகம் உட்பட பல மாநில அரசுகள் அதற்கு டெண்டர் போட்டால் நாங்கள் மத்திய அரசுக்கு தான் கொடுப்போம், மாநில அரசுகளுக்கு கொடுக்க முடியாது என்று சொல்லி அந்த நிறுவனங்கள் எல்லாம் அதை தடை செய்து விட்டார்கள். இதனால் மாநிலங்களுக்கு தடுப்பூசி இல்லை. இன்று தமிழகத்தில் தடுப்பூசி இல்லாமல் கடந்த 3-4 நாட்களாக
மக்களுக்கு தடுப்பூசி போட முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கிறது. இது போன்ற குழப்ப நிலையை மத்திய அரசு உருவாக்கியிருக்கிறது. இதற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முழுமையான பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, நாங்கள் தடுப்பூசி போடுகிறோம் என்று கூறியவர்கள் இன்றைய சூழ்நிலையில் இந்திய நாட்டில் இதுவரை 21 கோடியே 31 லட்சம் பேருக்கு தான் தடுப்பூசி போடப்பட்டிருக்கிறது. ஆனால் 130 கோடிக்கு போட வேண்டும். அப்படி இதே நிலை சென்றால் இன்னும் 3 ஆண்டுகளாகும் அந்த தடுப்பூசி போடுவதற்கு. இதற்குள் பல கோடி மக்கள் இறந்து விடுவார்கள். அது மட்டுமல்ல, முதலில் 65 உள்ளவர்கள் களப்பணியாளர்களுக்கு போட வேண்டும் என்று கூறினார்கள். அது நடைமுறைப்படுத்தப்பட்டது. அதற்கு அடுத்தபடியாக 45 வயதிலிருந்து 60 வயது உள்ளவர்கள் வரை அவர்களுக்கு போட வேண்டும் என்று கூறினார்கள். அது நடைமுறைப்படுத்தப்பட்டது. இப்பொழுது 3வது கட்டமாக 18 வயதிலிருந்து 44 வயது உள்ளவர்களுக்கு தடுப்பூசி போட வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். இந்த 3 வகையாக பிரித்து தடுப்பூசி போட வேண்டும் என்று கூறும்பொழுது, முதலில் கோவிஷீல்டாக இருந்தாலும் சரி, கோவாக்சினாக இருந்தாலும் சரி, அவைகள் முதல் தடுப்பூசி போட்ட சுமார் 45 நாட்களுக்குள் 2வது தடுப்பூசி போட வேண்டும் என்று மத்திய அரசு அறிவித்தது. இப்பொழுது அது மாற்றப்பட்டு 3 மாதங்கள் வரை போடாமல் இருக்கலாம், 2வது தடுப்பூசி 3 மாதம் கழித்து போடலாம் என்று இப்பொழுது கூறியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ரஷ்யாவிலிருந்து ஸ்புட்னிக் நிறுவனமிருந்து இங்கே தடுப்பூசிகள் இறக்குமதி செய்யப்படுகின்றன. வெளிநாட்டு கம்பெனிகளும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் மத்திய அரசானது தன்னுடைய குழப்பமான முடிவால், தீர்க்க தரிசனம் இல்லாத முடிவால் மக்களுக்கு தடுப்பூசி போடும் திட்டம் தடைபட்டிருக்கிறது. இதைத்தான் கருத்திலே கொண்டு அன்னை சோனியாகாந்தி அவர்களும் மர்ம தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் இந்த நாட்டு மக்களுக்கு அனைவருக்கும் இலவசமாக தடுப்பூசி போடப்பட வேண்டும், December 2021 இந்த தடுப்பூசி முழுமையாக போடப்பட்டு இந்த நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று இந்த கடிதத்தின் மூலமாக குடியரசுத் தலைவருக்கு தெரிவிப்பதற்கு எங்களுக்கு உத்தரவிட்டிருந்தார்கள். அதன் அடிப்படையில் நாங்கள் இன்று மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் பொறுப்பு டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை காணொலி காட்சி மூலமாக நாங்கள் சந்தித்து அவரிடம் அந்த கோரிக்கையை வைத்தோம். இப்பொழுது துணைநிலை ஆளுநர் அவர்களும் அந்த மனுவை மாண்புமிகு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைப்பதாக கூறியிருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலை படி 2 முறை தடுப்பூசி போட்டு கொண்டவர்கள் நம் நாட்டில் இப்பொழுது 4.45 கோடி. அது இந்திய மக்கள் தொகையில் 3.17% தான். அதேபோல் இந்த சூழ்நிலையில் சென்றால் இன்னும் 3 ஆண்டுகளாகும் தடுப்பூசி போட்டு அனைவருக்கும் முடிப்பதற்கு. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அம்மை நோய்க்கு மருந்து கொடுப்பது, அதேபோல் போலியோ சொட்டு மருந்து கொடுப்பது அனைவருக்கும் இலவசமாக நாங்கள் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அதை நிறைவேற்றி காட்டி அதை வெற்றிகரமாக முடித்திருக்கிறோம். ஆனால் மத்திய அரசினுடைய குழப்பமான கொள்கை, தடுப்பூசியை மக்களுக்கு போடுவதற்கு மத்திய அரசு முன்வராத நிலை, மாநிலங்கள் நிதி இல்லாமல் அவதிப்படுகின்ற இந்த நேரத்தில் மத்திய அரசானது மாநிலங்கள் மீது அந்த சுமையை போட்டு நீங்கள் மருந்து வாங்கிக் கொள்ளுங்கள், தடுப்பூசி வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. ஆகவே தான் நேற்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் கூட உச்சநீதிமன்ற மாண்புமிகு நீதிபதிகள் எல்லாம் மத்திய அரசானது முழுமையாக இந்த நாட்டினுடைய அனைத்து மக்களுக்கும் இலவசமாக தடுப்பூசி போடும் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும், மத்திய அரசுக்கு ஒரு விலை, மாநில அரசுக்கு ஒரு விலை, மற்றும் மருத்துவமனைகளுக்கு ஒரு விலை என்று அந்த தடுப்பூசிகளுக்கு இருப்பது என்பது கேலிக்கூத்தாக இருக்கிறது என்று விமர்சனம் செய்திருக்கிறார்கள். இன்றைய தினம் வந்த செய்தியை பார்க்கும் பொழுது மத்திய அரசானது தங்களுடைய கொள்கையை மாற்றிக்கொள்வதாக கூறியிருக்கிறார்கள்.
மத்திய அரசுடைய தெளிவில்லாத தன்மை, தீர்க்க தரிசனம் இல்லாத அவருடைய எண்ணங்கள், மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று உறுதியில்லாத ஒரு நிலையினால் இப்பொழுது நம் நாட்டில் பல உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. தகுந்த காலத்தில் மக்களுக்கு நமக்கு கட்டமைப்பு இருந்தாலும் கூட, மருந்து தயாரிக்கிற நிறுவனங்கள் இருந்தாலும் கூட, ஆனால் நம்மால் மக்களுக்கு அந்த தடுப்பூசிகளை போட முடியவில்லை. இப்பொழுது ஒரு புதிய நிறுவனத்தோடு மத்திய அரசு 30 கோடி தடுப்பூசி தயாரிப்பதற்கு ஒப்பந்தம் போட்டிருக்கிறார்கள். விரைவில் இது செய்யப்பட வேண்டும். டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் இந்த ஆண்டிற்குள் அனைத்து மக்களுக்கும் இலவசமாக தடுப்பூசி போடப்பட வேண்டும் என்ற மனுவை துணைநிலை ஆளுநரிடம் நாங்கள் கொடுத்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்க கோரிக்கை வைத்திருக்கிறோம். இன்றைய தினம் புதுச்சேரி மாநிலத்தில் உமிழ்நீர் பரிசோதனை செய்யப்பட்ட 4958 பேர்களில் 712 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். உயிரிழப்பு இன்னும் அதிகமாகத்தான் இருக்கிறது. புதுச்சேரியில் இன்று 15 பேர் இறந்திருக்கிறார்கள். காரைக்கால் 2 பேர் இறந்திருக்கிறார்கள். ஏனத்தில் 1 இறந்திருக்கிறார். இந்த மொத்தம் பரிசோதனை செய்யப்பட்ட மக்களில் 10 லட்சம் பேர்களில் குணமடைந்து வீட்டுக்கு சென்றவர்கள் 9,36,000 பேர்கள். மீதியுள்ள 64,000 பேர்களுக்கு மருத்துவம் செய்யப்பட்டு குணமடைந்திருக்கிறார்கள். இப்பொழுது மருத்துவமனைகளில் இருக்கிறவர்கள் சுமார் 1,100 பேர்கள். இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி, ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரியில் 1,100 பேர் சிகிச்சை பெறுகிறார்கள். சுமார் 8,126 பேர்கள் தங்களுடைய வீடுகளிலே தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். நான் புதுச்சேரி மாநில மக்களை கேட்டுக்கொள்கிறேன், கொரோனாவுடைய தாக்கம் குறைந்துவிட்டது என்று நீங்கள் மெத்தனமாக இருக்க வேண்டாம். தயவுசெய்து உங்களை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன், நீங்கள் வெளியில் செல்லும் பொழுது, வீட்டை விட்டு வெளியில் செல்லும் பொழுது முகக்கவசம் அணிந்து கொண்டு செல்லுங்கள். சமூக இடைவெளியை கடைப்பிடியுங்கள். உங்களுடைய கைகளை சானிடைசர் வைத்து உங்களுடைய கைகளை கழுவுங்கள். அது மட்டுமல்ல, அதிகமாக மக்கள் கூடும் இடங்களில் நீங்கள் தயவுசெய்து அதை தவிர்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த இரண்டாவது அலை மிகவும் மோசமானது. இந்த இரண்டாவது அலையில் பாதிக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு இந்த இரண்டாவது அலையில் கொரோனா தொற்றுநோய் அறிகுறி இருந்தால் 3 நாட்களில் அவர்களுடைய நுரையீரல் பாதிக்கப்பட்டு அவர்களுக்கு உயிருக்கே ஆபத்து ஏற்படுகின்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் அறிவுரைகளை கூறுங்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இப்பொழுது 3வது அலை வர தயாராக இருக்கிறது. 3வது அலையானது சுமார் 4 வயது குழந்தையிலிருந்து 17 வயது பிள்ளைகள் வரை இந்த கொரோனா தொற்றுநோய் தாக்கம் 3வது அலையில் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக விஞ்ஞான வல்லுநர்கள் கூறுகிறார்கள். நாம் அதற்கும் தயார் நிலையில் இருக்க வேண்டும். குழந்தைகளை தாக்கினால் குழந்தைகள் வெகு விரைவில் இறந்துவிடும். ஆகவே நாம் அந்த குழந்தைகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கையை அனைத்து மாநிலங்களும் எடுக்க வேண்டும். குறிப்பாக புதுச்சேரி மாநிலத்தில் அதற்கான கட்டமைப்புகளை நாம் உருவாக்கி வைக்க வேண்டும். கடந்த காலங்களில் நம்மிடம் ஆக்சிஜன் பெட்டுகள் இல்லை, வென்டிலேட்டர்கள் இல்லை, ஐசியூ பெட்டுகள் இல்லை என்ற நிலையில் நிறைய உயிர்களை நாம் இழந்திருக்கிறோம். அந்த நிலை இப்பொழுது ஏற்படக்கூடாது. குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் குழந்தைகள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு தேவையான ஆக்சிஜன் படுக்கைகளையும் வென்டிலேட்டர்களையும் மற்றும் ஐசியூ படுக்கைகளையும் நாம் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். அதற்கு தேவையான மருந்துகளையும் உபகரணங்களையும் இப்பொழுதே நாம் தயார் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி செய்தால்தான் புதுச்சேரி மாநில மக்களை காப்பாற்ற முடியும். இதற்கு மருத்துவத்துறை தயாராக இருக்க வேண்டும், புதுச்சேரி நிர்வாகம் தயாராக இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய மாநிலம் சிறிய மாநிலம். இந்த மாநிலத்தில் உள்ள 13 லட்சம் மக்கள் தொகைக்கு அனைவருக்கும் தடுப்பூசி போடுவது என்பது மிக சுலபமான விஷயம். இதற்கு பிரதமர் அவர்களுக்கு நான் கடிதம் எழுதி புதுச்சேரி மாநிலத்தை கொரோனா இல்லாத மாநிலமாக மாற்றுவதற்கு
நீங்கள் எங்களுக்கு தேவைப்படுகின்ற அனைத்து தடுப்பூசிகளையும் தர வேண்டும் என்று நான் கடிதம் எழுதியிருக்கிறேன். பிரதமர் அவர்கள் அதை செவிசாய்த்து நமக்கு செய்து கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அது மட்டுமல்ல, மாண்புமிகு முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் புதுச்சேரி மாநில மக்கள் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள 365,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு ₹3,000 இந்த கொரோனா நிதியாக கொடுக்கப்படும் என்று கூறினார். மக்களெல்லாம் எதிர்பார்த்தார்கள் அந்த பணம் வரும் என்று. அவர் அறிவித்து 15 நாட்கள் ஆகிறது. ஆனால் இதுவரை யாருடைய வங்கிக் கணக்கிலும் அந்த பணம் சென்றடையவில்லை, மக்களுக்கு அந்த பணம் கிடைக்கவில்லை. ஒரு புறம் கூலி தொழிலாளிகள், விவசாய தொழிலாளர்கள், கடைகளில் பணிபுரிகிறவர்கள் மற்றும் சிறு வியாபாரிகள், அமைப்பு சாரா தொழிலாளர்கள், கட்டிட தொழிலாளர்கள், மீனவ சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள், இது போன்ற அனைத்து தொழிலாளர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வாழ்வாதாரம் இல்லை, அதனால் அவர்களுக்கு அவர்களுடைய குடும்பமெல்லாம் பட்டினியால் வாடுகின்றன. அவர்கள் பிச்சை எடுக்கிற நிலைக்கு வந்திருக்கிறார்கள். புதுச்சேரி மாநிலம் ஒரு சிறிய மாநிலம். இந்த மாநிலத்தில் முதலமைச்சர் அறிவித்த அந்த 3,000 ரூபாய் நிவாரணத்தை உடனடியாக அந்த மக்களுக்கு கொடுத்து அந்த குடும்பங்களை காப்பாற்றுவதற்கான நடவடிக்கையை முதலமைச்சர் அவர்கள் எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். காலதாமதப்படுத்தக்கூடாது. அப்படி நீங்கள் காலதாமதப்படுத்தி அந்த பணத்தை கொடுத்தால் அதனால் எந்த பிரயோஜனம் இல்லை என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய மாநிலத்தில் இன்னும் அமைச்சரவை அமைக்க முடியவில்லை. பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கா, அது அவருடைய அரசியல் கட்சியுடைய விவகாரம். அதை பற்றி நான் விமர்சனம் செய்ய விரும்பவில்லை. ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இன்னும் பதவி ஏற்க முடியாத ஒரு பரிதாப நிலையை பாரதிய ஜனதா கட்சி, என்ஆர் காங்கிரஸ் புதுச்சேரி மாநிலத்தில் ஏற்படுத்தியிருக்கிறது என்பது வேதனையை தருகிறது. ஜனநாயகத்தை இவர்கள் கேலி கூத்தாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.